சோனம்க்கு மலேரியா ஜுரம் வந்துடுச்சு. அதனால அவளோட அப்பா அமரேஷ் அவளுக்கு கொசு வலை வாங்க போனாரு. இங்க பாருங்க, காஸ்ட்லியான கொசு வலையை நீங்க வாங்காதீங்க. உங்க பொண்ணு 2-3 நாளைக்கு கொசு வலையை யூஸ் பண்ணுவா, அப்புறம் தூக்கி வீசிடுவா. இல்லப்பா, நான் கொசு வலையை நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். நல்ல கொசு வலையா பார்த்து வாங்கிட்டு வாங்க. அமரேஷ் கொசு வலை கடைக்கு போனாரு. அங்க பழசு புதுசுன்னு கொசு வலை வித்துக்கிட்டு இருந்தாங்க. புது கொசு வலைக்கும் பழைய கொசு வலைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. இதோட குவாலிட்டியில அந்த அளவுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீங்க பழைய கொசு வலையே தாராளமா வாங்கிட்டு போலாம் சார். அதுவும் அந்த மூலையில இருக்கிற கொசு வலையை வாங்கிட்டு போங்க. அப்படியே புதுசு மாதிரி இருக்கு, விலை கம்மியாவும் கொடுக்கறேன். கடைக்காரர் எந்த கொசு வலையை சஜஸ்ட் பண்ணாரோ அந்த கொசு வலை அமரேஷ்க்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் அமரேஷ் அதே கொசு வலையை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனாரு. அன்னைக்கு ராத்திரி கொசு வலை போட்டுக்கிட்டு சோனம் தூங்கினா. பாதி ராத்திரியில சோனம் திடுக்குன்னு எந்திரிச்சா. அப்ப அவளுக்கு கட்டிலுக்கு கீழே யாரோ இடுப்புல குத்தின மாதிரி அவளுக்கு தோணுச்சு. சோனம் அவ இடுப்புல கைய வச்சு பார்த்தா, அப்ப அவளோட கையில ரத்தம் தெரிஞ்சது. சோனம் உடனே கட்டிலுக்கு அடியில பார்த்தா, கட்டிலுக்கு கீழே ஒரு பேய் கையில கத்தியோட படுத்திருந்துச்சு. அவளை பார்த்து சிரிச்சது. சோனம் கத்திக்கிட்டே கொசு வலைய விட்டு வெளியே ஓடினா. அப்பா எழுந்திருங்க, என் கட்டிலுக்கு அடியில யாரோ இருக்காங்க. உன் கட்டிலுக்கு அடியில யாருமா இருக்காங்க? அமரேஷ் கொசு வலைக்குள்ள நுழைஞ்சு கட்டிலுக்கு அடியில பார்த்தாரு. ஆனா அங்க யாருமே இல்லையம்மா. அப்பா அங்க ஒரு பேய் இருந்துச்சு, அது என் இடுப்புல எதையோ குத்திடுச்சு. சோனமோட அப்பா அம்மா சோனமோட இடுப்ப பார்த்தாங்க. ஆனா இடுப்புல எந்த ஒரு அடையாளமும் இல்ல. சோனமோட கையில இருந்த ரத்தக்கரையையும் காணோம். இவளுக்கு மூளை கெட்டு போச்சு, தேவையில்லாம தூக்கத்தை கெடுத்துட்டா. கொசு வலைக்குள்ள ஏதாவது பையனை வர சொல்லிட்டியா? என்னம்மா உளறீங்க? சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் சண்டைய ஆரம்பிக்காதீங்க. காலையில நான் சீக்கிரமா எந்திரிக்கணும். போய் தூங்கு, நாங்களும் போய் தூங்குறோம். சோனம் கொசு வலைக்குள்ள நுழைஞ்சா அந்த கட்டில ரொம்ப நேரமா உட்கார்ந்திருந்தா. அதுக்கப்புறமா தான் தூங்கினா. சில நாளா எந்த பிரச்சனையும் நடக்கல. சோனமோட மலேரியாவும் சரியாயிடுச்சு. அப்பா நான் கொசு வலையை மடிச்சு வச்சுட்டுமா? இல்ல சோனம், கொசு வர்றது நிக்கிற வரைக்கும் கொசு வலையை போட்டுக்கிட்டே தூங்குமா, இல்லனா மறுபடியும் ஜுரம் வந்தாலும் வரும். சோனம்க்கு கொசு வலை போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் அவளோட அப்பா சொன்னதுக்காக கொசு வலையை அன்னைக்கு அவ போட்டுக்கிட்டா. ஒரு நாள் சோனம் ஆழ்ந்த நித்திரையில இருக்கும்போது அவளோட காதுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. இது என்னோட கொசு வலை. சோனம் பயந்து போய் எழுந்தா. யாரது? சோனம் கொசு வலையை விட்டு வெளியே வந்து அவங்க அப்பாவோட பெட்ரூம்க்கு போனா. ஆனா அவ அவங்க அப்பா அம்மாவை எழுப்பவே இல்லை. ஒருவேளை நான் கனவை ஏதாவது கண்டனா அம்மா மறுபடியும் ஏதாவது திட்ட போறாங்க. சோனம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தா. அப்புறம் மறுபடியும் போய் கட்டில படுத்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ சோனமோட இடுப்புல எதையோ குத்தினாங்க. சோனம் முழிச்சு பார்த்தப்ப அந்த கொசு வலைக்கு மேல ஒரு பேய் படுத்திருந்துச்சு. அது சோனமையே பார்த்துட்டு இருந்துச்சு. எப்படி இருக்க? சோனம் உடனே கொசு வலையை விட்டு வெளியே வந்தா. அங்கேருந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட அவ ஓடினா. என்னாச்சு சோனம், கொசு வலைக்கு மேல பேய் படுத்துட்டு இருக்கா? 3 பேரும் சோனமோட கட்டில் கிட்ட போனாங்க. அப்பதான் அந்த கொசு வலைக்குள்ள ஒரு பேய் கட்டில உட்கார்ந்துட்டு இருந்ததை அவங்க கவனிச்சாங்க. இது என்னோட கொசு வலை, இதுல யார் தூங்கினாலும் நான் அவங்கள உயிரோட விட மாட்டேன். சோனமோட குடும்பம் உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடினாங்க. அப்புறம் அவங்க ஏரியால இருக்கிற ஒரு தாந்திரிகரை போய் பார்த்தாங்க. தாந்திரிக் பாபா, எங்க வீட்டுல பேய் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கொசு வலைய வாங்கிட்டு வந்தேன். அந்த கொசு வலையில ஏதோ ஒரு ஆத்மா வாசம் செய்து. தாந்திரிகர் அமரேஷ் அப்புறம் அந்த ஏரியாவை சேர்ந்த சில ஆட்களோட அமரேஷ் வீட்டுக்கு போனாரு. தாந்திரிகர் அந்த பேய் மேல பஸ்மத்தை போட்டாரு. அப்புறம் நிறைய மந்திரங்களை சொன்னாரு. எப்படியோ அந்த பேய பேச சம்மதிக்க வச்சாரு. யார் நீ? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? என் பேரு அபூர்ணா. இந்த கொசு வலையால தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்.
எங்க அப்பா ரகுவம் சௌபே சொந்தமா ஒரு கொசுவலை கடை வச்சிருந்தாரு. வெளியில பாக்குறதுக்கு தான் அவர் பெரிய மனுஷன், ஆனா உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப மோசமானவர். நான் விரும்பின ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவனை நான் காதலிச்சேன். ஆனா எங்க அப்பாவுக்கு அந்த பையனை பிடிக்கல. நான் எப்பவும் மாடியில கொசுவலை போட்டுக்கிட்டு தான் தூங்குவேன். ஒரு நாள் எங்கள் அப்பா கொசுவலைக்குள்ள என் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டாரு. எப்படியோ என் பாய் ஃப்ரெண்டை நான் அங்கேருந்து அனுப்பிட்டேன். ஆனால் அன்றைக்கி ராத்திரி எங்கள் அப்பா கொசுவலைக்குள்ளேயே என்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாரு. எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்னோட ஆத்மா இப்படித்தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஏரியாவோட வக்கீல் ரகுவம் சௌபே மேலே கொலை கேஸ் போட்டாரு. பல மாதங்கள் அந்த கேஸை வாதாடி ரகுவம்சுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அபூர்ணாவோட ஆத்மா அந்த கொசு வலையை விட்டு போச்சு. நேஹாவும் ஆயுஷும் அவங்க புது வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட புது வீட்டுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆனாங்க. அக்கா வாங்க, நாம ரெண்டு பேரும் ஒளிஞ்சு விளையாடலாம். இந்த புது வீட்டில் ஒளியறதுக்கு நிறைய புது புது இடங்கள்லாம் இருக்கு. சரி, நான் பத்து வரைக்கும் என்றேன், நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க. 1, 2, 3, 4. ஆயுஷ் தன்னோட வீட்டு மாடிக்கு போயிட்டான். எங்க ஒளியறது, எங்க ஒளியறது? பக்கத்துல இருக்கிற மாடி படிக்கட்டுல நாம ஒளிஞ்சிக்கலாம். நேஹாவோட மாடிக்கு பக்கத்துல ஒரு காலி வீடு இருந்தது. அதுக்கு மாடியில இருந்து கீழே படிக்கட்டு இறங்கிட்டு இருந்தது. அங்கதான் ஒரு கதவு இருந்தது. ஆயுஷ் பக்கத்து மாடிக்கு போனான். படிக்கட்டு வழியா இறங்கி போய் கதவு கிட்ட நின்னுக்கிட்டான். நான் வந்துட்டேன், நீ எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். பக்கெட்டுக்கு கீழே தானே காணுமே. இப்ப புரிஞ்சு போச்சு, நீ எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும். நேஹா அலமாரிய திறந்து பார்த்தா ஆயுஷ் அங்க இல்ல, மாடிக்கு போயிருப்பான். நான் இந்த இடத்துல இருக்கிறது அக்காவால கண்டுபிடிக்க முடியாது. இது ஒளிஞ்சுக்கிறதுக்கு சூப்பரான இடம். ஆயுஷ் நின்னுட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி ஒரு கதவு இருந்தது. திடீர்னு அந்த கதவு கீழே இருந்து ஒரு கை வந்துச்சு. ஆயுஷ் அங்கிருந்து கத்திக்கிட்டே இந்த படிக்கட்டுல ஏறி ஓடினான். பேய், பேய், அக்கா, பேய், பேய். ஆயுஷ், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நான் மட்டும் படிக்கட்டு வழியா மேலே வரலன்னா இந்நேரம் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியாது. படிக்கட்டுக்கு கீழே ஒரு கதவு இருக்கு, அதுக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே வருத நான் பார்த்தேன். ஒருவேளை அந்த காலியான வீட்டுல பேய் இருக்கோ என்னமோ. ஏய் பைத்தியம், பேய் எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் வேற யாராவது இருப்பாங்க. சரி வா, நான் போய் பார்க்குறேன். நேஹா ஆயுஷ் கூட அங்கே போகத்தான் இருந்தா. ஆனால் அப்பா அவங்க அம்மா ஷாலினி அங்கே வந்துட்டாங்க. ஆயுஷ், நேஹா ரெண்டு பேரும் கீழே வாங்க, உங்கள் ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கு. மறுநாள் ஆயுஷ் நேஹா வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. காத்து இல்லாமல் தூக்கமே வரமாட்டேது மம்மி. அம்மா கரண்ட் எப்போ வரும்? இப்போ வந்துடும் கண்ணா, கொஞ்ச நாளைக்கு தான். உங்கள் அப்பா வந்ததும் இன்வெர்டர் வாங்கி வைக்க சொல்லலாம். கரண்ட் வர வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் போய் விளையாடிட்டு இருங்க. ஆயுஷும் நேஹாவும் ராத்திரியில் கண்ணாம்பூச்சி விளையாடினாங்க. போன தடவை நான் கண்டுபிடிச்சேன், இந்த தடவை நீ. அப்போ சரி, நான் பத்து வரைக்கும் என்றேன். 1, 2, 3, 4. நேஹா மாடிக்கு போனா. பக்கத்தில் மாடி படிக்கட்டுக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறேன். ஆயுஷால என்னை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அங்கே ஒரு பேய் இருக்கிறதா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நேஹா பக்கத்து மாடியில் இருக்கிற படிக்கட்டில் இறங்கினா அந்த கதவு கிட்ட போய் நின்னுக்கிட்டா. நான் வரேன். ஆ வா. திடீர்னு கதவு திறந்துச்சு. அட, இந்த கதவு மூடி தானே இருந்துச்சு. நேஹா அந்த அறைக்குள்ளே போனா. அந்த ரூமுக்குள்ளே யாரோ அங்கே பேசுகிற சத்தம் நேஹாவுக்கு கேட்டுச்சு. டார்க் ரூமில் ஒரு லேடியோட பயங்கரமான சத்தம். இங்க வா பப்ளி, என் கிட்ட வா, நீ என் கூட கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாட வரியா? பப்ளியா? என் பேர் பப்ளி இல்ல, நேஹா. யாரங்க? உள்ளவா, இந்த ரூமுக்குள்ளவா. நேஹா பயந்துகிட்டு அந்த இருட்டு அறைக்குள்ள நுழைஞ்சா. அந்த அறைக்குள்ள ஒரு பேய் நின்றுட்டு இருந்தது. அதோட தலையில கத்தி குத்தப்பட்டிருந்தது. நேஹா அங்கிருந்து கத்திக்கிட்டே படிக்கட்டு வழியா ஓடினா. அவசரத்தில் படிக்கட்டு ஏறும்போது அவளோட கால் வழுக்கிடுச்சு. அந்த பேய் பின்னாடி இருந்து நேஹாவோட கால்களை பிடிச்சிருச்சு. பயப்படாத, என் கூட கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடு. நேஹாவை அந்த பேய் வீட்டுக்குள்ளே இழுத்துச்சு. ஆனால் அதுக்குள்ள ஆயுஷ் இங்கே வந்துட்டான். அப்புறம் நேஹாவோட கையை பிடிச்சிக்கிட்டு சத்தம் போட ஆரம்பித்தான். மம்மி பேய், மம்மி காப்பாத்துங்க, மம்மி சீக்கிரம் வாங்க காப்பாத்துங்க. இது நம்ம பசங்களோட குரலாச்சு.
ஷாலினி அங்கேருந்து மாடிக்கு ஓடினா. அவள் பார்த்தபோது பக்கத்து மாடியில் ஆயுஷ் நேஹாவோட கையை பிடிச்சி மேலே இழுத்துட்டு இருந்தான். அப்புறம் நேஹாவோட நெத்தியில் ரத்தம் கொட்டிட்டு இருந்தது. ஐயோ நேஹா! ஷாலினி உடனே நேஹாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா. நேஹாவோட தலையில் கட்டு போட்டு கூட்டிக்கிட்டு வந்தா. ஷாலினி வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஷாலினி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கமலா ஆண்டி அவங்க கிட்ட கேட்டாங்க, ஷாலினி நேஹாக்கு என்னாச்சு? எதுக்காக தலையில் கட்டு கட்டியிருக்கா? இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து மாடியில் கண்ணாம்பூச்சி விளையாடி இருக்காங்க. அங்கே படிக்கட்டில் கீழே இறங்கி போயிருக்காங்க. இவங்க அந்த இடத்துல ஏதோ பேயை பார்த்ததா சொல்கிறாங்க. பயத்தில் நேஹா ஓடி கீழே விழுந்துட்டா. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த வீடு கிட்டத்தட்ட 12 வருஷமாக மூடியே இருக்குது. உன் பசங்களை அங்கே எப்பவும் போக விடாத. அந்த வீட்டில் ஒரு அம்மா பொண்ணோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கு. அம்மா பொண்ணு ஆத்மாவா? ஆமாம், அந்த வீட்டில் 12 வருஷத்துக்கு முன்னாடி மோனிகாங்கிற பொண்ணு இருந்திருக்கா. அவள் கல்யாணமானவ. அவளுக்கு ஒரு பொண்ணு, பேர் பப்ளி. ராத்திரியில் மோனிகா யார்கிட்டயோ ஃபோனில் பேசியிருந்திருக்கா. அதை அவளோட புருஷன் பார்த்துருந்துருக்கான். மோனிகாவுக்கு வேறு யாருக்கூடயோ தொடர்பு இருக்குன்னு இவனுக்கு ஒரு சந்தேகம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் டெய்லி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் மோசமான மூடில் அவள் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கான். மோனிகா ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துருக்கான். அவனுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. கத்தி எடுத்து மோனிகாவையும் அவன் பொண்ணு பப்ளியையும் குத்தி கொண்டுட்டான். இப்போ ஃபியூஸ் ஆயில் தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கான். இப்போவும் மோனிகா பப்ளியோட ஆத்மா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஷாலினி தன்னோட மாடியில் ஒரு பெரிய சவரை எழுப்பினா. அப்போ தான் நேஹாவும் ஆயுஷும் பக்கத்தை விட்டு மாடிக்கு போக மாட்டாங்கன்னு.